உன்னுடைய கட்டுமலைக்கு போய் பார்த்தேன், சைவரை வைவரை கோடான குடும்பம் குழம்பி போயிருக்கு. இதனால உனக்கு உடல்நிலையும் உள்ளநிலையும் பாதிக்கப்பட்டு இந்த வாழ்க்கையே வேண்டாம்ங்கிற ஒரு வெறுப்பு. அதனால புதிய துணையும் வேணும், இந்த வாழ்க்கையில் ஒரு திருத்தமும் வேணும். எனக்கு செய்த தவறுக்கு தண்டனையை கொடுக்கணுங்கிறது உன் முடிவு. அந்த தண்டனையும் அவங்களுக்கு உண்டு, உனக்கு திருத்தமும் உண்டு. இந்த பகனே, எப்படியாவது உன்னை காப்பாற்றிடுவேன். கண்ணை முடிக்க ரெண்டு செகண்ட் என்ன நினைச்சுக்கோ. இந்தாடா, உன் எண்ணம் நிறைவேறி நிம்மதி பெறுவாய், நல்லா இரு, நடக்கும். கர்மதாமி, ஆமா அப்படியா, சரி காங்கேயம் அப்படியா. தொழிலை பற்றிய மன வருத்தமும் வீட்டை பேர வேண்டும் என்ற ஒரு வேதனையும் உள்ளவன் யாருப்பா? என்னமா வீடு, என்னமா வீடு பழைய வீடா இருக்கா? கால் அனுப்பிட்டு வா. அதான் வீட்டை பேண வேண்டும் என்ற ஒரு விஷயம். நெல்லுங்க, அப்படி நெல்லுங்க, எங்கேயும் பேரக்கூடாது சொல்லிட்டேன். உன் கட்டுமலைக்கு போய் பார்த்தேன், அந்த எல்லையில நான் கர்மதாமி இருப்பேன். 12 ஆண்டுகளுக்கு முன்னால உன் குடும்பம் கொடி கட்டி பறந்த மாதிரி ஐஸ்வர்யமா இருந்துச்சு. ஆனா இப்ப பொல்லாத சூழ்நிலை என்னும் புயலிலே விழுந்து நிறைய பண இழப்பும் வேதனையும் ஆகி ஒருவருடைய உடல்நிலையும் பாதிக்கப்பட்டு இப்ப துன்பப்பட்டுக்கிட்டு இருக்கிய. இப்போ பழைய வீட்டுக்குள்ள இறந்து போன ஒரு தேவதை இருக்கு, ஒரு ஆன்மா. அந்த வீட்டை பேணி தெளிவு பண்ணி தந்து உன் கரலை தீர்த்து தந்தா போதும்ல, கால் வந்துட்டு. என்னப்பா தொழில் பார்க்க? எதிர்காலத்துல கோழி பண்ண ஒப்பன்னு சாமி சொல்லியிருக்காரு, வச்சுக்கா, நல்லா போயிட்டு கூப்பிட்டுச்சு. அதான் கேட்டேன், அதே காங்கேயம். மனைவியை பத்தி மன வருத்தம் அடைத்தவர் யார்? என்னடா வருத்தம்? கண்ண முடிக்கலாம். வணக்கம்ப்பா, நல்லா இருக்கீங்களா? கல்யாணம் பத்தி வா, உட்கார். கண்ண முடிக்காடா, அவ்வளவு கொஞ்சம் பார்க்க. அவ உறுதியாக நீ வேண்டாம்னு முடிவுக்கு வந்துட்டா. நீ ரெண்டாம் கட்ட நிலையில நீ உட்கார்ந்துருக்க. ஆனா அவளை ஒரு முறை நான் சான்ஸ் கொடுத்து வர வைக்க, கொஞ்சம் சமாதானம் பண்ணி வாழ வச்சு பாக்குறேன். சரியா? கொஞ்சம் பொறுமையாரு, கட்டண்டிட்டா முடிவெடுக்க கூடாது. ஆமா, நான் சொல்ல முடியுதான். இந்த அப்படி ஆனந்தமாக தர இந்த வார்த்தையை ஏன் நீ கேட்கிறேங்கிறது எனக்கு தெரியும். உன் மனதுக்கு மாறுபட்ட குடமும் நடைமுறையும் நடந்து உன் உள்ள பாதிக்கப்பட்டுச்சு. ஆனா மீண்டும் நான் அதை ஏத்துக்கிறேன்னு சொன்னா அதை சாமி பொறுப்படுத்திக்கிட்டா ஏத்துக்கிடுறேன். நான் ஏத்துக்கிட்டேன். அந்த பிரச்சனையை நீ காக்காண்டா, நான் பாத்துக்கிறேன். தைரியமா வச்சுக்கா, போ. தை மாசத்துக்குள்ள வந்துருவா, ஓடிப்போம். தீபாவளிக்கு கூப்பிட்டுருமா? போயிட்டுவான். அதே காங்கயம் கடன் பட்டவன். யாரடா கடன் பட்டவன்? என்னடா கடன் பட்டிருக்க? உலகத்துல எல்லாருமே கடன் பட்டிருக்காங்கடா. என்ன சொல்லுவான்னு பாப்போமே. என்ன தொழில்? கால் வந்துட்டுவான். சர் சர் சர். தீம்பிடிக்கு உன் தொழில்ல பயர் ஆகுத, பயர் வருமா? சர் சர்னு சத்தம் கேக்கு. கால் வந்துட்டுவான். உட்கார். சிவாலயத்துக்கு ஒரு பசு வாங்கி விடணும்னு சொல்லி வேண்டுதல் பண்ணிருக்காங்க. தெரியுமா உனக்கு?
சென்று பசுமாட்டுக்கு அகத்தி கீரையும் பாலும் பழவுமாக வாங்கி கொடுத்து கடல்ல மூழ்கிட்டு என்ன வந்து பாரு, உன் கடனை திதுத்தார பாவதோஷத்தை நீக்கித்தார, நல்லா இருமகனே ஆனந்தப்படு. அங்கே வள்ளலார் ஏற்றி வைத்த தீபம் கண்டேன், கடல் போல் அடியார்கள் பெருங்கூட்டம். எந்த ஊருப்பா? கால் அழுத்துவான். காட்சியில் தோன்றுவதோ என்ன ஓட்டம்? பசி ஓட்டம். வடலூர்ல வள்ளல் பிரான் தர்மசாலையை ஆரம்பித்தார். அந்த தைப்பூசம் அடக்கி அந்த மக்கள் எல்லாம் பசியாறி ஆனந்தம் அடைவாங்களாம். அப்படிப்பட்ட புனிதமான இடத்துல என்னது ஓடிடுமா? பசி ஓடி போயிருமா? அந்த காட்சியில் தோன்றுவதோ பசி ஓட்டம். உனக்கு என்ன வேண்டுமப்பா? கால் ஒன்று வரலாம். ஆய் இந்தா, செல்வமும் பிள்ளையும் சிறப்பாக இருக்கும். ஒரு வாரம் வாங்கிக்கலாம், ஒரு வாரம் வாங்கிக்கலாம். விற்க கூடாது, தை மாசம் வர பொறுமையா இருக்கும், நான் விற்று தருவேன். நல்லா இரு, இப்ப வித்தனா கொஞ்சம் வில்லங்கம் வரும், நஷ்டம் வரும். அதுக்கு நான் வச்சுட்டேன், பிள்ளைய பத்திய கவலை தீரும்னு சொல்லிட்டேன். ஆனந்தமா இருக்கலாம், உடனே நடக்கும். போயிட்டாங்க கர்மதாமி. ஆமா, அப்படியா? கரூர் கால் ஒன்றுவா. டெக்ஸ்டைல்ஸ்ல வேலை பார்த்தது யாரு? அரிசி கடை. டிங் டிங். நீங்க கரூர் உட்காரலாம். உன்னுடைய கட்டுமுறைக்கு போய் பார்த்தேன், நீ வேலை பார்க்கிற இடத்துல உனக்கு அவசியமில்லாத வாக்குவாதத்தை பண்ணி உன்னை வெளியாக்கி இருக்காங்க. இப்போ இரண்டாவது முறையாக ஒரு என்கொயரியில மீண்டும் அந்த டெக்ஸ்டைல்ஸ்ல சேர்த்து விட்டா போதும்ல? இறந்த பணத்தை அப்பதான் நீ மீட்ட முடியும், நீ நியாயமானவங்கிறது அப்பதான் நிரூபிக்க முடியும். உண்மைதானே? அதனால அந்த இன்ஜினியருடைய உள்ளத்தை சீர்திருத்தி உன்னை ஏற்றுக்கிட வைக்க கால் ஒன்றுவா. வரலாப்பா. காப்பாத்துறப்பா, சந்தோஷமா வர வச்சு தரேன். கொஞ்சம் எக்யூப்மெண்ட்ஸ், கொஞ்சம் டூல்ஸ் சம்பந்தமாக பணம் கொடுத்துருந்தியே, எத்தனை லட்சம்? ஒருத்தர் வந்து 14 லட்சம், இன்னொருத்தர் வந்து. என்ன பொருள் வாங்குவதற்காக? திங்ஸ். ஓகே சரி, ஓகே வாங்கி தரேன். சற்று பொறுமையாயிரும். ஓகே சந்தோஷ்வார், முடிச்சு தரேன். நல்லா இருப்பா கர்மசாமி. நாகூர் ஆண்டவா, எல்லாமே உன்னரிலிருந்து உணர்ந்தேனப்பா. கரூர்ல இருந்து நாகூர் வர வீட்டு வந்து யாரப்பா? நாகூர் போயிருக்கியா? கால் விட்டுவா. நாம அனைவரத்திட மருந்து ஒன்று இருக்குது, நாகூர் ஆண்டான் மருந்து. அப்படித்தானே? அது யார் பண்ணதுப்பா? நாகூர் கணிபா அவர்கள் பாடியது. என்ன உடல்நிலை பாதிக்கப்பட்டு விட்டாயே, என்ன காரணம்? ஆமா கால் விட்டுவா. தொப்புளுக்கு கீழே உயிர் விதான வரி வரியும். புரியுதா புரியலையா? உயிர் விதான வரியும் சில சமயத்தில் வீக்கமும் தொடை தாடை இவைகளெல்லாம் வீங்கி வலி எடுக்கு. அதே மாதிரி கடினமா தூங்கிட்டா சுரநீர் இறக்கும் போல எல்லா வீக்கமும் இருக்கு. இது செய்வன கோளாறு வந்திருக்குன்னு நீ ஒரு முடிவுக்கு வந்துட்ட. ஏன்னா எல்லா மருத்துவமும் பார்த்து வெற்றி கிடைக்கல, அதனால இதுக்கு ஒரு தீர்ப்பு வேணும். ஒண்ணு, இந்த கடன்களை தீக்கிறதுக்கு வழிவகுத்து தரேன். கொஞ்சம் பிசியை முறுக்கிக்கிட்டுமா? கால் ஒன்றுவா.
ஏன் மியூசியம் இருக்கணும் உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியும். நீ வச்சிருக்கக்கூடிய வியாபார ஸ்தாபனத்தில் ஒருத்தன் எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிட்டு இருக்கான், அவனுக்கு எதிர்த்து ஒன்னால போராட முடியல, அந்த தைரியத்தை நான் மீசையை முறுக்கி ரெடி பண்ணிட்டா போதும்ல காணுட்டான் செய்யணும்ல. நம்ம பிள்ளை தானே, அவனும் நல்லா இருக்கட்டும். என்னப்பா வாங்கி தாரண்டா, நீ ஏற்கனவே கொஞ்சம் லட்சங்களை சேர்த்து வச்சிருக்க, இன்னும் ரெண்டு வருஷம் வேணுங்கிற வாங்கி தந்துருதேன். ஒரு மாதம் பொறுத்து தான் அசத்து நல்லா இருடா என் பேரை சொல்லி அவளங்க கூட்டுவாடா, பார்த்து கறியை திங்கிறது நிறுத்த சொல்லி பேமாவளை.